Welcome to great students. இப்போ rank of matrix definition பார்க்கலாம். The rank of a matrix A is defined as the order of higher order non-vanishing minor of the matrix. Okay. So, இப்போ ஒரு matrix இருக்குன்னா அதில் வந்து நம்ம நிறைய minor எழுத முடியும் இல்லையா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்து இது ஒரு 4x3 matrix. இதில் நான் மைனர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். என்ன மைனர்? பொதுவாக மைனர்னாலே இட்ஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ரெக்டாங்கிள் எடுக்க முடியும். ஸ்கொயர் ஸ்கொயர்னா 3x3, 4x4, 5x5, 2x2, 1x1. ஓகே, இப்படி தான் எடுக்க முடியும். சரி, அப்போது இதில் நான் எப்படி எடுக்கலாம்? மைனஸ் 3x3 எடுக்கலாம் இல்லையா? அதை விட்டால் என்ன பண்ணலாம்? 2x2 எடுக்கலாம். அதை விட்டால் 1x1 எடுக்கலாம். இதோட சின்ன மேட்ரிக்ஸ் இவ்வளோ தான் இதில் எடுக்க முடியும் மைனர்னா. இந்த 4x3 நான் என்ன பண்ணலாம்? 3x3, 2x2, 1x1, இவ்வளோ தான் மைனர் எடுக்க முடியும். இதில் ஹையர் ஆர்டர் எதுவோ நான் வேனிஷிங்கான ஜீரோவாகாமல் இருக்கணும். இப்போ 1x1 ஜீரோவாக இருக்கலாம் இல்லையா, 2x2 ஜீரோவாகாமல் இருக்கலாம், 3x3 ஜீரோவாகலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லையா. அப்போது இதை எடுக்கணும். இதுக்கெல்லாம் ஹையர் ஆர்டர் எது நான் வேனிஷிங்? 2x2. 1x1 ஜீரோவாக இருந்தாலும் அதை எடுக்கக்கூடாது, அதுக்கு பெட்டராக உள்ளது எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஹையர் வேல்யூ அது 2x2 நான் ஜீரோ. அப்போ 2x2 நான் ஜீரோ, அதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 சொல்லிடணும். ஓகேவா? இப்போ 3x3 ஜீரோ ஆயிரும். அதோட அடிப்படை என்ன? இப்போ 2x2 நான் ஜீரோன்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே உள்ள மேட்ரிக்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அது கீழே உள்ளது 1, 2 ஜீரோவாக இருக்கலாம், எல்லாமே ஜீரோவாகக்கூடாது. ஓகே, எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சுன்னு கீழே வந்துடுவேன். ஓகேவா? இன்னும் நம்ம சம்ஸ் பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஓகே, ஹையர் ஆர்டரை தான் எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு மேலே உள்ள ஆர்டர் எல்லாமே ஜீரோ, கீழே உள்ள ஆர்டர் எல்லாமே ஜீரோவாக இருக்காது. 1, 2 ஜீரோவாக இருக்கலாம், பட் எல்லாமே ஜீரோவாகக்கூடாது. எல்லாமே ஜீரோ ஆச்சுன்னா நான் எதுக்கு 2x2 சொல்லணும்? இப்போ 0x ஒரு நல் மேட்ரிக்ஸ் எடுத்துங்க, அதில் எல்லாமே 0, 0 இருக்கும். அதில் நான் 2x2 கண்டுபிடிச்சாலும் ஜீரோ தான், 3x3 கண்டுபிடிச்சாலும் ஜீரோ தான், 1x1 கண்டுபிடிச்சாலும் எல்லாம் ஜீரோவாக தான் இருக்கும். ஒரு எலமெண்ட் எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ நல் மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன? ஜீரோ. அது எல்லாம் அப்போ என்ன அர்த்தம்? 1x1 ஜீரோவாக இருக்குது. அப்போ 1x1 கீழே எதுவும் இல்லை, அப்போ ஜீரோன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, அப்போ நம்ம இதோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த சொல்லிட்டோமா, இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. இந்த ரேங்க் ஆஃப் ஏ ஜீரோ மேட்ரிக்ஸ் டிஃபைன்ட் அஸ் ஜீரோ. அதாவது ஜீரோ மேட்ரிக்ஸ்ல எல்லா எலிமெண்ட் ஜீரோவாக இருக்குது, 1x1 கூட ஜீரோ தான். அப்போ என்ன பண்ணணும்? 1x1 ஜீரோ ஆகலை என்ன தான் ரேங்க் 1 சொல்ல முடியும். அப்போ 1x1 ஜீரோ வச்சு அதுக்குள்ளே போனால் என்ன அர்த்தம்? 1 ரேங்க் ஜீரோ தான், அதான் சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு ஒரு சில நோட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டிசிஷன் மேக்கிங். இந்த டெஃபினேஷனுக்குள்ள தான் எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. அந்த ஹையர் ஆர்டருங்கிற வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. அதை நமக்கு புரிகிற மாதிரி பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? இஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டெயின்ஸ் அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ எலமெண்ட், தென் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கலாமே, அந்த மைனர் எடுத்துக்கோமே, 4, 3, 0, -1 இப்படி இருக்குன்னு வைங்க. சரியா? இப்போது இதோட ரேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 2x2 மைனர் பார்ப்பேன். எவ்வளவு? -4 × 0 × 3 = 0 ஆகிடும். அப்போ -4 இதோட ரேங்க், இதோட டிட்டர்மின் வேல்யூ -4. அப்போ 2x2 என்ன ஆயிடுச்சு? நான் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ 2x2 நான் ஜீரோன்னு இந்த மேட்ரிக்ஸ் இதோட ரேங்க் என்ன? 2. இதோட ரேங்க் 2. சரி, இப்போது நான் வந்து இப்போ இதையும் ஜீரோ ஆக்கிட்டேன்னு வைங்க. சப்போஸ் இதுவும் ஜீரோன்னு வைங்க. இப்போ இந்த இந்த இதோட இந்த இது மேட்ரிக்ஸோட ரிட்டர்ன் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும்? 0 வரும். சரி, அப்போ இதோட ரேங்க் என்ன? 2 கிடையாது, 2 விட கம்மியாக தான் இருப்போது. ஏன்னா 2x2 ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ நான் 1x1 ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? 1x1 ட்ரை பண்ணனா 4 என்ன? 1x1. 3 1x1. 4 ஒரு நான் ஜீரோ தானே? அப்போ இது என்னது? அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் இஸ் நான் ஜீரோ இல்லையா? இதில் ஒரு எலமெண்ட்டாக நான் ஜீரோ ஆச்சுன்னா கண்டிப்பாக 1x1 நாட் ஈக்குவல் டு 0, மைனர் ஆஃப் 1x1. அப்போ 1x1 நாட் ஈக்குவல் 0னா அவள் மைனர் 1. ஓகே, அப்போ இதோட ரேங்க் என்னன்னு சொல்லுவோம்? 1 சொல்லுவேன். ஏன்னா ஒரு எலமெண்ட்டாக அது நான் ஜீரோ இருக்குது, 1x1 நாட் ஈக்குவல் 0. அப்போ ரேங்க் 1. இப்போ சப்போஸ் அடுத்து நான் என்ன பண்ணலாம்? இப்போ சப்போஸ் இதை 5 ஆயிடுச்சுன்னு வைங்க, இது என்ன ஆகும்? 1x1 நான் ஜீரோ, அட்லீஸ்ட் 1x1 நான் ஜீரோ. சரி, அப்போ ரேங்க் 1. அப்போ என்ன சொல்லுது? 1x1 நான் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ 1 அதிகமாகவோ ஈக்குவலாகவும் இருக்கணும். ஓகேவா? 1 அதிகமாகவோ ஈக்குவலாக இருக்கணும்னா, இப்போ இது ஜீரோவாக இருந்தால் என்னது? 2x2 ஜீரோ ஆயிடுச்சு, அதனால் ரேங்க் 1. இப்போ இதோட வேல்யூ 5 ஆகியிருந்தால் 2x2 வந்து என்னது? ஜீரோ ஆகலை. 2x2 ஜீரோ ஆகலை அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும்? அப்போ ரேங்க் 2 ஆகிடும். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு எலமெண்ட்டாக நான் ஜீரோ இருந்துச்சுன்னா அதோட ரேங்க் என்ன இருக்கும்? 1 இருக்கும், இல்லை 1 மேலே இருக்கும். ஓகே, ஈவன் என்ன அர்த்தம்?
இப்போ எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ ஆகிட்டா கூட இதோட ரேங்க் ஒன்று தான், ஓகேவா? அடுத்து 2x2 ஜீரோ ஆயிடுச்சு, ஓகே ஒன்று. அப்போ இதைத்தான் வச்சு அடுத்த பாயிண்ட் வருவாங்க, ரேங்க் ஆஃப் அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் திரும்ப வருவோம். இங்கே வாங்க முதல் இப்போ நான் சொன்ன வச்சு இங்கே எழுதலாமாங்க. இஃப் த ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக் ஏ இஸ் ஆர், இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படி ரிவர்சல் சொல்கிறோம், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதுக்கு 2 சொல்கிறேன்னு வைங்க, இதோட மேட்ரிக்ஸ் வந்து 2 சொல்கிறேன்னு வைங்க, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் ஆர் விச் டஸ் நாட் வேனிஷ் அண்ட் எவ்ரி மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் ஆர் பிளஸ் ஒன் அண்ட் ஹையர் ஆர்டர் வேனிஷஸ். சரி, இப்போ நம்ம கிவன் சமயம் இதுக்கு எடுத்துக்கலாம், சூப்பராக இல்லையா? இப்போ நான் இதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 சொல்கிறேன், இந்த கிவன் மேட்ரிக்ஸோட ரேங்க் 2 சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் பாருங்கள், இதுக்கு வந்து நான் 3x3 மேட்ரிக்ஸ் எழுதினேன், ஃபஸ்ட்டு 3x3 டேட்டமும் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன், எத்தனை பாசிபிள் காம்பினேஷன் பாருங்கள், இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸில் எத்தனை மைனர் கிடைக்கும் யோசிக்கணும். இப்போ இது 4x3னா இதில் 3x3 மைனர் எத்தனை, ஏன்னா 4x4 கிடையாது. 3x3 மைனர் எப்படி நான் மேக்கப் பண்ணலாம் பாருங்கள், 3x3 வேணும்னா இப்போ எனது காலம் தான் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ ஒரு காலமும் கட் பண்ணலாம். அந்த ஒரு காலம் கட் பண்ணுறது, எந்த காலம் கட் பண்ணுறது, ஒவ்வொரு தடையும் ஒரு காலம் கட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த காலமை கட் பண்ணி ரிமைனிங் எழுதுனேன் 3x3. அடுத்து நான் என்ன பண்ணேன், இந்த காலமை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற மூணையும் எழுதுனேன், இது 3x3. அடுத்து செகண்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற மூணையும் எழுதுனேன், 3x3. அப்புறம் ஃபஸ்ட்டு காலமை ரிமூவ் பண்ணி 3x3 எழுதியிருக்கேன். அப்போ பாசிபிலிட்டி என்ன, ஒரு 4x3 நான் 4 3x3 மேட்ரிக்ஸ் எழுத முடியும். என்ன காரணம், ஒவ்வொரு தடையும் ஒரு காலமை ட்ராப் பண்ணி எழுதுறேன், இவ்வளோதான், இதுக்கு மேலே பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா? அப்போ இதில் இந்த மேட்ரிக்ஸில் 3x3 எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. எனக்கு செக் பண்ணி பாருங்க, வேணாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜீரோ பாருங்க, எல்லாமே ஜீரோ ஆகிடும். சரி, இப்போ எல்லாமே ஜீரோ ஆச்சுன்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன், அதோட சின்ன ஆர்டர் கூறுவேன், 2x2 எடுத்து பார்ப்பேன். இப்போ ஏதாவது ஒரு 2x2 நாட் ஈக்குவல் ஜீரோன்னா கூட என்னதான், அது ரேங்க் 2 தான். இப்போ என்ன பண்ணோம், இது 4 3 மைனஸ் 3 இதெல்லாம் -4 +9 எவ்வளோச்சு, +5 நாட் ஈக்குவல் ஜீரோ. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இதுக்கு 2 முடிச்சிட்டேன். இப்போ இந்த நோட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க தெளிவாக யூஸ் புரியும் பாருங்க, இஃப் த ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 2, ஆறுக்கு பதிலாக நான் இப்போ சப்போஸ் இங்கே 2 இருக்குன்னு சொல்லிட்டேன், 2 எடுத்துட்டா, தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் ஆர் விச் டஸ் நாட் வேனிஷ். ஓகே, ஒரு மைனராவது 2x2 வேனிஷ் ஆகாமல் இருக்கணும். இப்போ எல்லாமே ஜீரோ ஆயிருக்கு, இந்த இது மட்டும்தான் ஜீரோ இல்லைன்னா கூட என்ன அர்த்தம், அதோட ரேங்க் 2 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எவ்ரி மைனர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆர் பிளஸ் ஒன், ஆர் பிளஸ் ஒன் இப்போ 2 இருக்குது, 2 + 1 = 3. அப்போ 3x3 எல்லாமே என்ன இருக்கணும், ஆர் பிளஸ் ஒன் அண்ட் ஹையர் ஆர்டர் இஃப் எனி வேனிஷஸ், 3x3 எல்லாம் வேனிஷ் ஆகிருக்கணும். இப்போ நான் ரேங்க் 2 சொல்லிட்டாலே நேர்த்தோம், அதுக்கு மேலே உள்ள ஆர்டர் எல்லாமே வேனிஷ் ஆகிருக்கும். இங்கே எனக்கு 3x3 தான் இருக்குது, இப்போ 4x4 இருந்தாலும் வேனிஷ் ஆகிருக்கும், ஏன்னா நான் ரேங்க் 2 சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உள்ள எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எல்லாரும் ஜீரோ ஆகிடணும், அதான் இந்த பாயிண்ட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு தியரி இதுலேருந்து டெரிவ் பண்ணுறாங்க, இஃப் ஏ இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் m×n மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 4x3 மேட்ரிக்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். அப்போ இதோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்கலாம், பாசிபிளி என்னால் 3x3 தான் எடுக்க முடியும், இதில் மேக்ஸிமம் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3x3 தான் எடுக்க முடியும். அப்போ மேக்ஸிமம் ஆர்டர் என்ன, 3 தான் வர முடியாது, அதுக்கு மேலே வர முடியாது. அதான் இங்கே என்ன சொல்கிறோம், இஃப் ஏ இஸ் அன் m×n மேட்ரிக்ஸ் தென் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 ஆர் லெஸ் தேன் 3. இப்போ நம்ம கேஸில் ரோ ஆஃப் ஏ 2 வந்திருக்கு, என்ன காரணம், 3x3 ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ இதில் மேக்ஸிமம் 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும், அதனால் அது 3 இருக்கலாம். அதாவது என்ன சொல்கிறீங்க, மினிமம் ஆஃப் திஸ், அதாவது 3 மினிமம் தானே ஸ்கொயராக வரும், 4 3 அதில் மினிமம் 3 தான் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் மினிமம் ஆஃப் m×n ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m×n ஆர் லெஸ் தேன் தட். நமக்கு என்ன வந்திருக்கு, லெஸ் தேன் தட் வந்திருக்கு, 2. இந்த பாயிண்ட் முடிச்சிட்டோமா, சரி அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ரெண்டாவது பாயிண்ட், இந்த ரேங்க் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் n இஸ் n சொல்கிறாங்க. நம்ம இங்கே எழுதுவோமா, என்ன பாருங்கள், 1 0 0 0 1 0 0 0 1, இது ஒரு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் 3x3 சரியா? இப்போ இதோட ரேங்க் ஐஎன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன என்னன்னு சொல்கிறாங்க, இப்போ 3x3 இது வந்து 3x3 இல்லையா, i3, அப்போ ரேங்க் 3 சொல்லிடலான்றாங்க. இப்போ ஒன்றும் அப்ளை பண்ண வேண்டான்றாங்க, ஏன், இங்கே பாருங்கள், இதோட டிட்டர்மின் வேல்யூ 1 நமக்கு தெரியும், கண்டிப்பாக இது ஜீரோ ஆகாது இல்லையா? இப்போ இது ஜீரோ ஆகலாம், அப்போ அதோட ரேங்க் 3 தானே, அதோட ஹையர் ஆர்டர் இல்லை, அதோட லோ ஆர்டர் ஹையர். இப்போ 3x3 ஜீரோ ஆகல, 2x2 ஜீரோ ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை, 2x2 எல்லாமே ஜீரோ ஆகாது கண்டிப்பாக. எப்போ 3x3 நாட் ஈக்குவல் ஜீரோ, 2x2 எல்லாமே ஜீரோ ஆகுது, ஏதாவது ஒன்று வேணால் ஜீரோ ஆகலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் 2x2 பாருங்கள், இந்த 2x2 எடுத்திங்கன்னா அது ஜீரோ, ஆனால் இந்த 2x2 எடுத்திங்கன்னா ஜீரோ இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் ஒன்றாவது 2x2 கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா 3x3 ஜீரோ ஆகும்போது, ஜீரோ ஆகலைன்ற போது அட்லீஸ்ட் 2x2 அது கண்டிப்பாக ஜீரோ ஆகும். நான் அந்த எக்ஸ்பான்ஷன் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன பண்ணுவேன், இப்போ இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு மைனர் கிடைக்கா,
இந்த வேல்யூ ஜீரோ ஆகிறதுக்கு போய் தான் 3x3 அந்த பாட்டு நிற்குது இல்லையா. லாஜிக் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? உள்ள இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். அப்போ 3x3 நான் ஜீரோனா அட்லீஸ்ட் ஒரு 2x2 கண்டிப்பாக நான் ஜீரோ இருக்கும், அதனால கவலைப்பட தேவையில்லை. அப்போ 3x3க்கு மேலே இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஜீரோ ஆயிடணும், ஓகேவா? அது கீழே உள்ளதெல்லாம் அட்லீஸ்ட் 1வது நான் ஜீரோ இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இம்ப்ளைடு மீனிங் அது எக்ஸ்பான்ஷன் கான்செப்ட்லேயே அந்த மைனரை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால கண்டிப்பாக அது இருக்கும். சரியா? ரைட்டு. அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் என் ஹேஸ் இன்வர்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என். பாருங்க, இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு இது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க 3x3. இப்போ இது வந்து இதுக்கு நமக்கு இன்வர்ஸ் இருக்கா இந்த மேட்ரிக்ஸ்க்கு? நம்ம என்ன செய்வோம், இன்வர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ முதல்ல நாட் ஈக்குவல் டு 0 வாங்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அதாவது இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸ் வந்து இது 0 ஆயிடுச்சுன்னா ஒரு ரேங்க் 2 போயிடும், அதோட கம்மியாயிடும். இது 0 ஆகலைன்னா தான் என்ன ரேங்க் 3 சொல்லுவேன். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் ரேங்க் 3 சொன்னேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அர்த்தம் இல்லையா. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு, அப்போ என் கிராஸ் என் மேட்ரிக்ஸோட டிட்டர்மின் வேல்யூ 0 ஆகலைன்னா அதோட ஆர்டர் என்ன இருக்கும்? அப்போ அது என்ன, அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான தியரி, அதான் எனக்கு இன்டெரக்டாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு என் கிராஸ் என் மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் என்னாக இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதோட கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது நான் அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆகிடும், அப்போ இன்வெஸ்ட் இல்லை. அதான் இங்கே சொல்கிறாங்க, எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் என் ஹஸ் இன்வெர்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என். ஓகே, அப்போ இஃப் அண்ட் இஃப் ஒன்லிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன, ரெண்டு இதுலையும் யூஸ் பண்ணலாம். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ, இப்போ என் ஆர்டர் என் மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம், ஓகேவா? அதே நேரத்தில் இன்வெர்ஸ் இருக்குது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், அதோட ரேங்கே 3 தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதான் இஃப் அண்ட் இன்வெர்ஸோட இஃப் அண்ட் இஃப் ஒன் இஃப் அண்ட் இஃப் இஃப் அண்ட் இஃப் ஒன்லி இல்லையா, இஃப் அண்டு இஃப் ஒன்லி வரணும். இஃப் விட்ட பார்த்துங்க, இஃப் அண்டு இஃப் ஒன்லி இருந்தாலே என்ன அர்த்தம், இது நடந்தால் அது நடக்கும், அது நடந்தால் இது நடக்கும்ன்ற மாதிரி அர்த்தம், ஓகேவா? சரி, அப்போ இதில் இந்த இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த ஒரு 3x3 இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதோட ஆர்டர் 3 அப்படின்னு சொன்னாங்கன்னு, அப்போ என்ன அர்த்தம், ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னதான் 3 தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரி, இன்னும் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நிறைய மெத்தட்ஸில், இந்த பின்னாடி வரக்கூடிய மெத்தடில் இந்த இது யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட், அவ்வளோதான். இந்த டெஃபினேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.